அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு காலை பதிவுகளாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரஷ்ய உக்ரைன் களமுனையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய களமுனை செய்திகளையும் களமுனைக்கு வெளியே நடைபெற்று வரக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் உடனுக்குடன் பார்வையிட்டு வருகின்றோம் அந்த வகையில் ரஷ்ய உக்ரைன் களமுனைக்கு வெளியே ரஷ்யாவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நேட்டோ நாடுகளும் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகமும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்நிலையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அண்மைய சில நாட்களாக பெரும் விரிசல் இருந்து வந்த போதிலும் தாங்களாகவே நேரடியாக வலிந்து சென்று சீனாவினுடைய உயர்மட்ட தலைவர்களையும் சீன ஜனாதிபதியையும் சந்தித்துவிட்டு தற்பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக சீனா எந்த ஆயுதங்களையும் கொடுக்க மாட்டோம் என கூறியிருக்கின்றது அமெரிக்கா அதைவிட சீனா குறித்து பல விடயங்களை அமெரிக்கா தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை நேட்டோ இன்று மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைன் பலத்து எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திவிட்டு அவர்களின் முதுகில் குத்தியதைப் போல இந்த செயற்பாடு என பல ஊடகங்கள் விமர்சித்திருக்கின்றார்கள் இந்த செய்திகளையும் இதனுடைய விரிவான தகவல்களையும் தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த நாள் முதலே பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலையை எடுத்திருந்தார்கள் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு தவறானது எனவும் ரஷ்யா உக்ரைனில் நடத்தக்கூடிய யுத்தத்துக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் சரி மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல நாடுகள் முடிவுகளை எடுத்திருந்தார்கள் ஆனால் ஆரம்பம் முதலே சீனாவும் சரி இந்தியாவும் சரி எந்த பக்கமும் சாராமல் இந்த சண்டையை சமாதான பேச்சுவார்த்தை ஊடாக மட்டுமே தீர்க்க முடியும் என்று தொடர்ச்சியாக குறிப்பிட்டார்களை ஒழிய இதில் உக்ரைனினுடைய நடவடிக்கை தவறு அல்லது ரஷ்யாவினுடைய நடவடிக்கை தவறு அல்லது நாங்கள் உக்ரைனை ஆதரிக்கின்றோம் ரஷ்யாவை ஆதரிக்கின்றோம் என்ற எந்த கருத்தையும் சொல்லாமல் இந்த உலக அரசியலிலே கச்சிதமாக காய்களை நகர்த்தி வந்தார்கள் இந்த நிலையிலே அமெரிக்காவும் சரி மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய யூனியன் சீனா மறைமுகமாக ரஷ்யாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சீனாவில் இருந்து ஆயுத தளபாடங்கள் ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சீனா இந்த விடயத்தில் மிக கவனமாக செயற்பட வேண்டும் என்ற பல குற்றச்சாட்டுகளை சீனாவை நோக்கி கையை காட்டியிருந்தார்கள் இதற்கு சில தடவைகள் சீனா பதிலை கூறியிருந்த போதிலும் பல தடவைகள் மௌனமாக இருந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல போர் உச்சகட்டம் அடைந்திருந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினை நேரடியாக சென்று சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் சந்தித்திருந்தமை சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலையை எடுக்கின்றார்களா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருந்தது ஏனெனில் ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்த நிலையில் புடினை நேரடியாக அந்த நாடுகளின் எதிர்ப்பை மீறி மாஸ்கோவிலேயே சந்தித்து பேசியிருந்தார் சீன அதிபர் இந்த நிலையில் தற்பொழுது போர் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது உக்ரைன் பதிலடி தாக்குதலை ஆரம்பித்தாலும் கூட அதில் சொல்லுக்கொள்ளும் படியான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் கொடுத்த ஆயுதங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது எனவே புதிய ஆயுதங்களை வேகமாக கொடுக்க வேண்டும் உக்ரைனை வெற்றி பெற வைக்க வேண்டும் ரஷ்யாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நிலையிலே செயற்பட்டு வரக்கூடிய நேட்டோ அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் சீனாவுக்கும் தமக்கும் இடையில் ஒரு பகை உணர்வு ஒரு பொருளாதார போட்டியாக இருக்கலாம் இராணுவ ரீதியிலான போட்டியாக இருக்கலாம் உலக ஒழுங்கிலாக இருக்கலாம் சீனா இந்த பக்கம் என்றால் அமெரிக்கா இந்த பக்கம் இரண்டு துருவங்கள் போல இருக்கக்கூடிய இவர்கள் ஏற்கனவே உளவு பலூன் பிரச்சனை மற்றும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் தாய்வான் மீது ஆக்கிரமிப்பு என சீனா மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லி வந்த அமெரிக்கா திடீரென அனைத்து குற்றச்சாட்டுகளையும் உதறிவிட்டு நாங்களே வருகின்றோம் என்பதைப் போல சீனாவுக்கு நேரடியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் சென்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உயரதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை செயலக அதிகாரிகள் என பலரை சந்தித்துவிட்டு திரும்பியிருக்கின்றார் இந்த நிலையில் சீனா வழக்கமாக சிறிய நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பை கூட பெரும்பாலும் ஒரு நாடுகளினுடைய உயர்மட்ட தலைவர்கள் இருக்கும்போது செங்கம்பல வரவேற்பு கொடுப்பார்கள் அதைவிட முக்கியமான நபர்கள் அனைவரும் சென்று விமான நிலையத்தில் வரவேற்பார்கள் என்ற எந்த ஒரு பெரும் வரவேற்பும் இல்லாமல் ஆண்டனி பிளிண்டனை ஒரு மிக மிக சாதாரண ஒரு அரசு அதிகாரியை வரவேற்பது போல தான் சீனாவினுடைய வரவேற்பு இருந்தது விமான நிலையத்திற்கு ஒன்று இரண்டு அதிகாரிகள் சென்று கையிலாக கொடுத்து அவரை வரவேற்றுவிட்டு நேரடியாக வாருங்கள் பேசுவோம் என்பதைப் போல கூட்டி சென்று விட்டார்கள் இந்த நிலையில் கூட அமெரிக்கா சீனாவின் இடம் நாங்கள் கீழே சென்று சீனாவுக்கு கீழ்ப்படிந்து சென்றாலும் பரவாயில்லை ரஷ்யாவை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அதை மீறியும் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தையின் இறுதியில் சீனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டார்கள் எந்த ஒரு ஆயுதங்களையும் வழங்கப் போவதில்லை ரீதியிலான உதவிகளை ரஷ்யாவுக்கு சீனா வழங்க மாட்டார்கள் என எங்களுக்கு பீஜிங் உறுதி அளித்திருக்கின்றார்கள் அண்டலி பிளின்டன் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியிருக்கின்றார் ஆனால் சீனா அமெரிக்காவுக்கு கூறியதைப் போல ஆயுதங்களை உண்மையில் வழங்க மாட்டார்களா சீனா சொல்வதை மட்டும் செய்யக்கூடியவர்களா என்பது உலக அரசியலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் இருந்தபோதிலும் ரஷ்யாவின் உடைய இந்த பகை நிலையில் சீனாவையும் பழக்க என்பதற்காக நேரடியாக தாங்களாகவே சென்று தாங்களாகவே பேசிவிட்டு தாங்களாகவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி நாங்கள் உறுதி எடுத்து விட்டோம் உறுதியை வாங்கிவிட்டோம் சீனா ஆயுதங்களை வழங்க மாட்டார்கள் என்ற உறுதியை அமெரிக்கா கொடுத்திருக்கின்றார்கள் வெற வர அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் இந்த உக்ரைன் விடயத்தில் மிக மிக அடிமட்டத்திற்கு இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அது தற்பொழுது அமெரிக்காவினுடைய வேலையாக மாறியிருக்கின்றதா என்ற கேள்விகள் உக்ரைனுக்காக அமெரிக்கா எவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டியுள்ளதா என்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த நிலையில் பிரிட்டனின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனை ஆக்கிரமித்தவர்கள் ரஷ்யர்கள் எனவே மாஸ்கோ உக்ரைனில் ஏற்பட்ட சேதங்கள் பல பில்லியன் டாலர்கள் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனை மேல கட்டி எழுப்புவதாக இருக்கலாம் உட்கட்டுமானங்களை கட்டு எழுப்புவதாக இருக்கலாம் உக்ரைனுடைய பொருளாதாரத்தை கட்டு எழுப்புவதாக இருக்கலாம் உக்ரைனுடைய தொழிற்துறை என்னால் உக்ரைன் முழுவதும் தற்பொழுது ஏறக்குறைய சுடுகாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினதும் மேற்குலக நாடுகளினதும் அதிகார மைய போட்டியில் சிக்கி உக்ரைன் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி நேட்டோவும் சரி தங்களுடைய வரட்டு கௌரவத்திற்காக உக்ரேனிய அப்பாவி மக்களை அங்கே பலிபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெலன்ஸ்கியை பயன்படுத்தி என்பதுதான் இங்கே ஒரு வேதனையான விடயம் இந்த நிலையில் உக்ரைனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு இழப்பீடு வழங்கும் வரை ரஷ்யா மீதான பொருளாதார தலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் என பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய இந்த பயங்கர தாக்குதல் தான் உக்ரைனை முற்றாக நிர்மூலமாக்கி இருக்கின்றது எனவே எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கின்றதோ அதை கணித்து நாங்கள் கூறுகின்றோம் உலக நாடுகள் அதை ரஷ்யா வழங்கிவிட்டால் ரஷ்யா மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நாங்கள் உடனடியாக நீக்கிவிடுவோம் அல்லது ரஷ்யா மீதான தடைகள் தொடர்ந்து தொடர்ச்சியாக எத்தனை வருடங்களானாலும் போர் நீடிக்கும் வரை இருக்கும் என்ற செய்தியை கூறியிருக்கின்றார்கள் பிரிட்டன் ஒரு மிகப்பெரிய நாடாக ஐரோப்பா கண்டத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கூறக்கூடிய விடயங்கள் வர வர ஒரு உப்புச்சப்பில்லாத விடயங்கள் என்று சொல்வார்கள் இவர்களுடைய குரலை கேட்டு அல்லது இவர்களுடைய ஏற்று ரஷ்யா நாளை மறுநாளை உக்ரைனுக்கு இழப்பீட்டை வழங்கப் போகின்றார்களா அல்லது உக்ரைன் மீதான தாக்குதல் நிறுத்தி உக்ரைனுக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் கொடுக்கின்றோம் என கூறப்போகின்றார்களா ஆனால் இவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏதாவது ஒன்றை கூறி திருப்தி பார்த்துக் கொள்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு மிக முக்கியமான அரசியல் காய் நகர்த்தலாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைனில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு உடனடியாக கணக்கீடு செய்து அதற்குரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் அல்லாவிட்டால் நாங்கள் பொருளாதாரத்திடையை நீடிப்போம் பொருளாதாரத்தடை நீடிப்பதாக இருந்தால் அதை சொல்லிவிட்டு போகலாம் அதை விடுத்து ரஷ்யா அவ்வாறு வழங்காவிட்டால் தாங்கள் செய்வோம் என்ற ரீதியிலெல்லாம் பிரிட்டன் கூறக்கூடிய செயற்பாடுகள் ஒரு சிறுவில்லைத்தனமான விடயங்களாகத்தான் தற்பொழுது உலக நாடுகள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கின்றது அடுத்து நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கு முறையான அழைப்பு கொடுக்கப்படாதென நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் ஸ்டோலன் பெர்க் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மிக பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியின் உடைய அதிபர் ஒலாப் ஸ்கோலை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் எதிர்வரும் மாதத்தில் நேட்டோவிடைய உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது லித்துவேனியாவில் ஜூலை நடிப்பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த உச்சி மாநாட்டில் முறையான அழைப்பை நாங்கள் உக்ரைனுக்கு வழங்கப் போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் நேட்டோவில் இணைவதற்கு நாங்கள் உக்ரைனை சேர்க்க போகின்றோம் உக்ரைனை எவ்வாறு சேர்ப்பதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய விதிமுறை ஜாப்பை கூட மாற்றியமைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் உக்ரைனை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு சட்டத்திட்டங்களை மீறி அல்லது நேட்டோவினுடைய மரபுகளை மீறி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு நாட்டை நேட்டோவில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சேர்க்கக்கூடாது என்பது அதனுடைய ஜாப்பாக இருக்கின்றது அந்த ஜாப்பை கூட நாங்கள் தளர்த்து இதை செய்வோம் என இதுவரை உக்ரைனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி ஜெலன்ஸ்கி செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நாங்கள் லிதுவேனியாவில் நடக்கக்கூடிய மாநாட்டுடன் உங்களை இணைக்கப் பகுந்தோம் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை ரஷ்யாவை எதிர்த்து நில்லுங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் துணிச்சலாக செயற்படுகின்றீர்கள் எனவே நாங்கள் உங்களை எங்களுடன் நேட்டோவில் இணைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டிவிட்டு தற்பொழுது அந்த மாநாட்டுக்கு ஒரு உத்தியோகமான அழைப்பை கூட நாங்கள் உக்ரைனுக்கு விடுக்கவில்லை என்ற ஒரு செய்தி மிக முக்கியமாக நேட்டோ நாடுகள் உக்ரைனை நம்ப வைத்து முதுகில் குத்தி இருக்கின்றார்கள் எனத்தான் பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் நேட்டோவை நம்பி ரஷ்யாவையும் ரஷ்யாவினுடைய சோவியத் நாடுகளையும் முற்றாக பகைத்துவிட்டு நேட்டோவின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் நேட்டோவும் இவர்களை சேர்க்காது தவறிவிட்டால் உக்ரைனினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் ரஷ்யாவின் பக்கத்திலும் இல்லை நேட்டோவும் பக்கத்திலும் இல்லை நடுக்காட்டில் விடப்பட்டவர்கள் நடுத்தருவில் விடப்பட்ட நிலை தான் உக்ரைனுக்கு இங்கே ஏற்படப் போகின்றது என்பது தான் உக்ரைனினுடைய எதிர்காலம் எவ்வாறு செல்லப்போகின்றது என்பதுதான் இங்கே மிக துயரமான விடயம் எவ்வாறு ஆப்கானிஸ்தானை கைவிட்டு விட்டு வெளியேறினார்களோ மேற்குலகம் எவ்வாறு ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்களை கைவிட்டு விட்டு வெளியேறினார்களோ எவ்வாறு சிரியாவுக்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கப் போகின்றோம் என வெளியேறினார்களோ எவ்வாறு லிபியாவிலிருந்து வெளியேறினார்களோ இவ்வாறு பல உதாரணங்கள் உலகம் முழுவதும் விரிந்து கிடக்கின்றது அடுத்து ஆப்கானிஸ்தானாக உக்ரைன் தான் போகின்றது என்பதுதான் இங்கே ஒரு ஜதார்த்தம் மிக்க ஒரு துயரமான கள நிலைமையாக தற்போது இருக்கின்றது இந்த நிலையில் முறையான அழைப்பை நாங்கள் விடுக்கவில்லை இருந்தபோதிலும் அவரை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கின்றோம் நேட்டோவில் இணைப்பதற்கோ அவருக்கு முறையாக நேட்டோ நாடுகளின் சார்பில் அழைப்போ கிடையாது ஆனால் ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை நாங்கள் அழைக்க இருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள் இது ஒன்றுக்கும் உதவாதவர்களை அல்லது நமக்கு முக்கியத்துவம் இல்லாதவர்களை ஏதோ ஒரு பதவிகளை போட்டு சில இடங்களில் அமர வைப்பதைப் போல அவரை ஆலோசகரோ அல்லது சிறப்பு அழைப்பாளரோ சிறப்பு விருந்தினரோ என்று கூறுவதைப் போல தற்பொழுது உக்ரைனை அழைக்கவிருக்கின்றோம் என நேட்டோ கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய பிரதிவாதங்களை உக்ரைன் சார்ந்து எழுப்பியிருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யா குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நேட்டோவும் சரி மேற்குலகமும் சரி உங்களை பயன்படுத்திவிட்டு ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஃப்ரக்சி யுத்தம் என்று சொல்லக்கூடிய முன்னணியில் வைத்து பயன்படுத்திவிட்டு உக்ரைனை தூக்கி வீசி விடுவார்கள் அதன் பின்னர் உக்ரைனின் நிலை மிக மிக துயரமாக இருக்கும் என ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புடின் இந்த போரின் ஆரம்பத்தில் நேட்டோவின் தலையீடுகள் குறித்து பேசியிருக்கக்கூடிய மாஸ்கோ மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது என இந்த நிலைமைகள் நேட்டோ உக்ரைனில் சேருமா சேராதா என்ற கேள்விகளை மேலும் தீவிரமாகி இருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனின் கிழக்கில் களமுனை ஜதார்த்தம் மிக கடுமையாக இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனினுடைய துணை பாதுகாப்பு அமைச்சர் டெலிகிராம் பதிவொன்றின் மூலம் கென்னா மாலியர் அவர்கள் ஒரு பதிவை இன்று மாலையில் இட்டிருக்கின்றார் உக்ரைனின் கிழப்பில் மிக கடினமான சூழ்நிலை காணப்படுகின்றது ரஷ்யா அதிகளவான துருப்புக்களை முன்னணியில் குவிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த சண்டை எதிர்பார்த்ததை விட மிக கடினமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் எங்களுடைய வீரர்கள் அர்ப்பணிப்புடனும் வீரத்துடனும் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் முழு டான்பஸ் பகுதியையும் ஆக்கிரமிக்கும் தனது லட்சியத்தை ரஷ்யா கைவிடவில்லை என்பது மட்டும்தான் இந்த விடயத்தில் எங்களுக்கு துல்லியமாக தெரிகின்றது அவர்களுடைய விமான தாக்குதலாக இருக்கலாம் பீரங்கி தாக்குதலாக இருக்கலாம் ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் அனைத்தும் மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆட்லரி செல் மலை போல படையினரால் அங்கு வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அவர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய லைமன் பிரதேசத்திலும் குவின்ஸ் பிரதேசத்திலும் மிக அதிகளவில் அளவில் துருப்புக்களை குவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்பொழுது வழியாக இருக்கின்றது அடுத்து இந்த நிலையில் உக்ரைனினுடைய படைகள் எவ்வாறு அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நிலைமை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அடுத்து நேற்றோ ஜெட் விமானங்களை அனுப்ப முடிவு செய்தால் அமெரிக்க ஆயுத நிறுவனம் அந்த விமானங்களை தயாரிப்பதற்கு உடனடியாக தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்காவின் உடைய லாக்கிட் மார்டின் தலைமை இயக்க அதிகாரி கூறியிருக்கின்றார் அவர்களுடைய நோக்கமே உக்ரைன் போரை பயன்படுத்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத விற்பனை செய்யும் நிறுவனங்கள் ஆயுத உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் எல்லாம் நல்ல பணத்தை பார்த்து கொளுத்து இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்குவதாக முடிவெடுத்தால் உடனடியாக எங்களுடைய பேக்டரியில் தொழிற்சாலையில் நாங்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை மிக விரைவாக உற்பத்தி செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற லாக்கி மார்ட்டின் நிறுவனத்தினுடைய தலைமை செயலக அதிகாரியின் முடிவுகளும் முக்கியமாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்றது ஏதான் இந்த நாளில் உக்ரைன் ரஷ்ய களமுனையிலும் களமுனைக்கு வெளியேயும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய களமுனை செய்திகளாக அரசியல் நிகழ்வுகளாக பூகோள அரசியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய நகர்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழன்பின் சந்துரு வணக்கம்